ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்டைல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நம்ம கிட்ட எந்தெந்த குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். குவாலிட்டி இல்ல அப்படின்னா கண்டிப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண கூடாது. நீங்க யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ பாக்குற மிகப்பெரிய பணக்காரங்களோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா, காஸ்ட்லியான கார் யூஸ் பண்ணுவாங்க, ஃபெராரி மாதிரி இல்ல லாம்பர்கினி மாதிரியான கார் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வாழற வீடு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ரொம்ப லக்ஸரியா இருக்கும். ஸோ நீங்களும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு, நீங்க மட்டும் இல்ல நானும் தாங்க அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். அதுக்கு நாம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், நானும் அவங்கள மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு சரியான முடிவு தான், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இந்த 5 குவாலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்பர் ஒன், டோன்ட் ஸ்டார்ட் ஏ பிசினஸ் இஃப் யூ ஹாவ் நோ மணி. அதாவது உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்க உடம்புல பிளட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரிதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க பிசினஸ் மிகப்பெரிய அளவுல வளர்றதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கும். உங்க பிசினஸ்ல இருந்து லாபத்தை எடுத்துக்கணும்னா ரொம்ப நாள் காத்திருக்கணும். ஒருவேளை நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்திலயோ இல்ல ஒரு மாசத்திலயோ லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா ஒரு கம்பெனில வேலை பாக்குற வேலை செய்யறவங்க தான், ஒரு எம்ப்ளாயி தான் அந்த மாதிரியான வேலைக்கு வந்து சம்பளத்தை உடனடியா எதிர்பார்ப்பாங்க. ஆனா நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆனா அதுல என்ட்ரு ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கறதுக்கு குறைஞ்சது 1 வருஷமும் ஆகலாம், இல்லைன்னா 1-2 வருஷமும் ஆகலாம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு நீங்க பாக்குற மிகப்பெரிய கம்பெனி எல்லாமே தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல எந்த ஒரு லாபத்தையுமே பெருசா கொடுத்தது இல்லை, இது உண்மைதான். ஸோ இந்த மாதிரி உங்க பிசினஸோட ஆரம்ப காலகட்டத்தில் ப்ராஃபிட் கிடைக்க லேட் ஆகும்போது உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கும் கண்டிப்பாக பணம் தேவை. அப்படி உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், வேலைக்கு போங்க. இன்ன ஏன்னா பிஸ்னஸை வந்து பெருசாக வளர்கிறதுக்கும் அந்த பிஸ்னஸை லாபத்தை கொடுக்கறதுக்குமே ரொம்ப டைம் எடுத்துக்கும். நீங்கள் மிகப்பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான பணம் இல்லாமல் ஆரம்பிக்காதீங்க. நம்பர் 2, டோன்ட் ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி இண்டஸ்ட்ரி. அதாவது நீங்க ஆரம்பிக்க போற பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி பத்தின நாலேஜோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எந்த பிஸ்னஸ் வேணாலும் நீங்க ஆரம்பிங்க, ஆனா அதுக்கு முன்னால ஒரு கேள்வி, ஏன் நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஏன் இப்போ ஆரம்பிக்கணும்? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்க பிஸ்னஸ் ஃபெயிலியர் தான் ஆகும். என்னோட ஃப்ரெண்டு பண்ற பிசினஸ்ல நல்ல லாபம் வருது, ஸோ நானும் அந்த பிசினஸை பண்ண போறேன், அது ரொம்ப ஈஸியான பிசினஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிக்காதீங்க. அது நிச்சயமா ஃபெயிலியர்ல தான் முடியும். நீங்க எந்த மாதிரியான பிசினஸ் இண்டஸ்ட்ரியில பணம் சம்பாதிக்க போறீங்களோ அந்த பிசினஸ் பத்தின அந்த பிசினஸை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை பத்தி நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பத்தி நல்ல நாலேஜை வளர்த்துக்கோங்க. ஹோட்டல்ல தினம் தினம் என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த பிசினஸ் பத்தின நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா பிசினஸ்ல சக்சஸ் ஆகலாம். நம்பர் 3, டோன்ட் ஸ்டார்ட் ஏ பிசினஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஏ ஸ்டெமினார். வலியை தாங்கிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வலிமை இல்லை அப்படின்னா நீங்க பிசினஸ ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பிசினஸ்ல ஏற்படுற தோல்வியினால வரக்கூடிய மன உளைச்சலை தாங்கிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வலிமை இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு சிறந்த என்டர்பிரனரா ஆகுறதுக்கு நம்பர் 1 குவாலிட்டி என்னன்னா, டேலண்டோ இல்லை நல்ல ஒரு டீமை உருவாக்குறதோ இல்லை ஒரு ஐடியாவை உருவாக்குறதோ இல்லை. சிறந்த என்டர்பிரனருக்கு நம்பர் 1 குவாலிட்டி என்ன அப்படின்னா தோல்வியை தாங்கிக்கிற மன வலிமை தான். ஒரு பெரிய பிசினஸ்மேன் வாழுற வாழ்க்கையை பார்க்காதீங்க, அவர் வச்சிருக்கிற காரை பார்க்காதீங்க, அவரோட பிரம்மாண்டமான வீட்டை பார்க்காதீங்க, அவன் எவ்வளவு வலியை தாங்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுதான் முக்கியமான குவாலிட்டி அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு. தோல்வியை பார்த்து பயந்து ஓடுனீங்கன்னா உங்களால சிறந்த பிசினஸ்மேனா வர முடியாது. தோல்வி தாங்கிக்கிற சக்தி உங்ககிட்ட இல்லைன்னா உங்களால சாதிக்க முடியாது. உலகத்துல இருக்கிற தலை சிறந்த என்டர்பிரனர் எல்லாருமே நிறைய காலங்கள்ல தோல்வியை சந்திச்சு அந்த வழியில இருந்து மீண்டு வந்தவங்க தான். ஒரு சின்ன வெற்றியை நீங்க அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அதுக்கான வழி ரொம்ப பெருசா இருக்கும்.
எல்லாருமே பிஸ்னஸ்மேனோட லக்ஸரியான லைஃபை மட்டும் தான் பார்க்குறாங்க, ஆனால் யாருமே அவங்களோட கருப்பு பக்கங்களை பார்க்க மாட்டுறாங்க. எவ்வளோ வழிகளை கடந்து வந்திருக்காங்க, எத்தனை நாள் நைட்டில் தூங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ கடினமான ரெஸ்பான்சிபிலிட்டியோட தாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. ஸோ வழியை தாங்கிக்கிற சக்தி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நம்பர் 4, டோன்ட் ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ் இஃப் யூ வாண்ட் மோர் ஃப்ரீ டைம். எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கலை, டெய்லி 9 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, ஸோ எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினச்சி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அது ஃபெயிலியரில் தான் முடியும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸில் ஃப்ரீடமும் ஃப்ரீ டைமும் வேணும்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் உங்கள் பிஸ்னஸில் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரீ டைம் கிடைக்கும், அதுவும் பிஸ்னஸ் பெருசாக டெவலப் ஆகியிருந்தால் மட்டும்தான். உங்கள் பிஸ்னஸோட ஆரம்ப காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்காது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் கடுமையாக நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் ஃப்ரீ டைம் கிடைக்கும். உங்கள் சொந்த பிஸ்னஸில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி 9 to 5 மணி வரை தான் நான் வேலை செய்வேன், வாரத்தில் 5 நாள் தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நான் சொல்கிறத அக்ரி பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் 24 hours வேலை செஞ்சால் தான் நீங்கள் பிஸ்னஸை சக்ஸஸாக கொண்டு வர முடியும். நீங்கள் ஃப்ரீ டைம் வேணும் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் கொஞ்ச நாள்லேயே காணாமல் போயிடும். நீங்கள் 24 மணி நேரமும் உங்கள் பிஸ்னஸ் பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸ் பற்றின கேஷுவல் ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றின திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடைக்காது. இந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்க முடியாதுன்னா டோன்ட் ஹாவ் எ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. டோன்ட் ஹாவ் ஸ்டார்ட் பிஸ்னஸ். பிஸ்னஸை எவ்வளோ சீக்கிரமாக பெருசாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போதான் பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும். நம்பர் 5, டோன்ட் ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ் இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு க்ளோஸ். அதாவது நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்க, ஆனால் எந்த விஷயத்தை எடுத்தாலும் கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடிக்கணும். உங்களுக்கு கஸ்டமர் வேணும்னா அதை எப்படி கரெக்டாக அடையணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ண பணம் வேணும்னா அதை எப்படி கரெக்டாக அடையணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கும் நல்ல பார்ட்னர் வேணும்னா அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை உங்ககிட்ட அந்த எபிலிட்டி இல்லைன்னா டோன்ட் ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸில் ஒரு விஷயத்தை எப்படி அடையணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றின நாலேஜ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்த இந்த 5 குவாலிட்டியுமே உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ